வெப்பரன் சார் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்களின் பா. நான் கடந்த காணொலியில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். இலங்கை ஆட்சியாளர்கள் கடைசி நிமிடத்தில் விடுதலை புலிகளைத்தான் துருப்புச் சீட்டாக எடுப்பார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அதற்கு பல காரணங்கள், பல தகவல்கள் நமக்கு வந்து கொண்டு இருந்தன. தமிழ் என்கின்ற பெயரில் புல்லுருவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலரை ஈழ போராட்டத்திற்கு எதிரான ஒரு களத்தில் கொண்டு வந்து இலங்கை அவர்களை உட்கார வைக்கும் என்கின்ற விடயத்தையும் நாம் சொல்லியிருந்தோம். இப்பொழுது இலங்கை எடுத்திருக்கின்ற நகர்வு அந்த கோணத்தில் பயணிக்கிறது என்பதை நல்லூர் பகுதியில் நடந்திருக்கின்ற விடயம் உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரிய வைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இலங்கையை பொறுத்த மட்டில் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் விடுதலை புலி இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்று பறைசாற்றிக் கொள்வது வாடிக்கையான விடயம். இதற்கு சில அப்பாவி தமிழர்கள் காசுக்காக பயந்து இலங்கை ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசிவிடுகிறார்கள். அப்படித்தான் நல்லூரில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் அரங்கேற்றம் ஆகியிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற கருத்து தமிழர்களை கொன்று குவித்த விடுதலை புலி இயக்கத்திற்கு எதிரான போராட்டம். இது அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும். இன்று புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய அந்த கூட்டமைப்பை உருவாக்கி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இலங்கைக்கு எதிரான ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இதற்கு முதன்மை காரணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற உத்தரகுமார் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை அமெரிக்கா எடுக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு 7-8 பேர் உட்கார்ந்திருக்கின்ற இந்த போராட்டம் இன்று உலக நாடுகள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று போராட்டத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதாக அரசு காட்டிக்கொள்கின்ற சில விடயங்கள் இப்பொழுது பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது. எனவே அந்த போராட்டத்தை இங்கு முதன்மையாக பேசி இன்னும் அந்த போராட்டத்திற்கு ஒரு விளம்பரம் தேடி கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. இந்த போராட்டத்தின் அடிப்படையில் இலங்கை ஆட்சியாளர்கள் விடுதலை புலிகள் இன்னும் செயல்பாட்டில் இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நினைப்பில் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படுகிறது. ஐநா மன்றத்தில் இந்த தீர்மானம் தோல்வியை தழுவுகின்ற பொழுது அந்த தோல்வியை ஒத்துக்கொண்டு இலங்கை அந்த தோல்வியை ஒத்துக்கொண்டு கையெழுத்திட்டால் ஐநா மன்றம் என்ன கட்டுப்பாடுகளை விதிக்கின்றதோ அந்த கட்டுப்பாடுகளை இலங்கை கை கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஒருவேளை ஐநா மன்றம் இலங்கையின் மீது பொருளாதார தடையை விதிப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவலை இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களே இப்பொழுது சொல்ல தொடங்கி இருக்கின்றார்கள். இதுவரை ஐநா மன்றத்தில் தீர்மானங்கள் வந்தபொழுதெல்லாம் மஹிந்த ராஜபக்சே அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்தார். அவர் பல காய் நகர்த்துகளை நகர்த்தி அதை தோல்வியடைச் செய்தார். தற்போது கோத்தபய ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவருடைய களத்திலே முதன் முதலாக வருகின்ற ஐநா மன்ற தீர்மானம் இது. இந்த தீர்மானம் தோல்வியைத்தான் தழுவும் என்கின்ற விடயம் இப்பொழுது அழுத்தமாக சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த நேரத்தில் தமிழர்களையும் தமிழ் சொந்தங்களையும் எப்படியெல்லாம் அழிக்க முடியும் என்கின்ற விடயத்தில் இலங்கை ஆட்சியாளர்கள் தீவிர கவனம் செலுத்துவார்கள். ஒருவேளை இந்த தீர்மானம் தோல்வியை தழுவுகின்ற பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் ஒரு பெரிய கட்டுக்கதைகளை கூட உருவாக்கலாம். உகண்டா, இத்தாலியா போன்ற ஏதோ ஒரு நாட்டில் விடுதலை புலிகளின் தலைமைகள் பதுங்கியிருப்பதாகவும் அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய இலங்கைக்கு எதிரான ஒரு போரை தொடுப்பதற்கு அவர்கள் தளவாடங்களை தயாராக்கி கொண்டு இருப்பதாகவும் போன்ற செய்திகளை கூட இவர்கள் கற்பனையில் கசிய விடலாம். இப்படி போன்ற சூழல்கள் தான் இப்பொழுது இருக்கின்றன. இந்த சூழலில் ஈழத்தமிழர்கள் இந்த ஐநா மன்ற தீர்மானத்தில் அந்த தீர்மானம் வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் பாதிப்புக்குள் செல்லக்கூடிய ஒரு மக்களாக ஈழத்தமிழர்கள் மக்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஈழத்தமிழர் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விடயங்களாக பார்க்கப்படுவது தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சிகளும் ஈழத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சிகளும்
புலம்பெயர்ந்த தமிழர்களும் இந்திய அரசாங்கமும் ஈழத்தமிழர்களின் உடைமைகளையும் அவர்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இப்பொழுது முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. ஐநா மன்றத்தில் தோல்வியை தழுவுகின்ற பொழுது சிங்களர்கள் கண்டிப்பாக காட்டுவெறி தாக்குதலை தமிழர்கள் மீது நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே இந்த சூழலில் உலக நாடுகள் தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டமைப்புகளை உருவாக்கிவிட்டுதான் இந்த வாக்கெடுப்பின் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் சொந்தங்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அக்கோரிக்கையை நாமும் முன்வைக்கிறோம். நன்றியுடன் உங்கள் இன்பா.